நுணுக்கமான பிரச்சனைகள் அதையெல்லாம் நம்ம ஹீரோ எப்படி கடந்து வந்தாங்க இந்த படத்தோட முழு கதையுமே சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராமோட லிங்க் கொடுத்திருக்கேன் செக் பண்ணி அதுலயும் ஃபாலோ பண்ணிக்கங்க சரி இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாமா இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல யாங் பின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சின்ன கிராமம் அதோட வடக்கு தசையில இருக்கக்கூடிய சுடுகாட்ட காட்டுறாங்க வெண்மை நிற புகைக்கு நடுவுல அந்த இடமே மயான காட்சி அளிக்குது அப்ப அங்க வந்த குடிகார பயப்பிள்ளைங்க கைய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம மாப்பிள்ள குடிச்ச சரக்கு பதல இவன் கல்லறை பட்டி மேலயாவது

மாதிரியே இல்ல கொஞ்சம் கொஞ்சமா உடம்புக்குள்ள இருக்க ரத்தம் சதன் எல்லாத்தையும் உறிஞ்சு குடும்பக்காரன ரொம்ப கோரமான முறையில கொண்டுருச்சு இது எதுவுமே தெரியாத ஆனலக மரத்தை பார்த்து ஏதோ பொண்ணுகிட்ட கிட்ட சொல்லு மாதிரி வலிஞ்சு ஒளிஞ்சு பேசிட்டு இருக்கா மாப்ள இந்த இடமே சரியில்ல வாவா நம்ம வேற இடத்துக்கு போலான்னு சொல்லும் போது குடும்பக்காரங்கிட்ட இருந்து எந்த சத்தமும் கேட்கல சந்தேகத்துல திரும்பி பார்த்தா பையன் கோரமான முறையில இறந்து போயிருக்கான் இப்ப அவன் உடம்ப கிழிச்சுக்கிட்டு அந்த ராட்சச பாம்பு வெளியில வந்து நம்ம பேரழக உடம்புல இருக்க ரத்த சதைகளை தின்னு பாவம் இப்போ அவனோட கதையும் முடிச்சிருச்சு இங்க எவ்ளோ பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு பட் இது எதுவுமே தெரியாம அதே மயான பகுதிக்கு நம்ம கதையோட ஹீரோவும் யாங் பின் நகரத்தை சேர்ந்த ஒரு ஆளு வேலைக்காக ஹீரோவை வெளியில கூட்டிட்டு போயிட்டு திரும்ப குறுக்கு வழியில கூட்டிட்டு போறேன்னு பயப்புள்ள சுடுகாட்டுக்கு வந்துட்டாங்க பொறுமையா நடந்து போகும்போது வழியில நிறைய இறந்து போன பிணங்கள் இருக்கு நமக்கு எதுக்கு ஒன்புன்னு பயப்பிளங்க ரெண்டு பேரும் அந்த பக்கம் திரும்பி கூட பாக்கல சடனா கண்ணு கட்டுற தூரத்துல ஏதோ ஒரு உருவம் நிக்கிற மாதிரி தெரியுது சந்தேகத்துல மறுபடியும் கண்ணை தேய்ச்சிட்டு கவனிக்கும் போது இப்ப அந்த உருவத்தை காணும் சரி ஒரு வேலை இது எல்லாமே இலூஷனா இருக்கும் போலன்னு இவங்களுக்குள்ளேயே பேசிப்பாங்க ஆனா அதே டைம்ல இவங்களுக்கு பின் பக்கத்துல மறுபடியும் ஒரு கருப்பு உருவம் கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வர மாதிரி தெரியுது பயத்துல டக்குன்னு திரும்பி பார்க்கும் போது அந்த இடத்துல எந்த உருவமும் இல்ல கொண்ட கொண்டகாரனுக்கு பயம் தாங்கல இந்த பாரு இங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு இதுக்கு மேலயும் இருக்க வேணாம்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிக்கிட்டு கிளம்பலாம் பாக்கும்போது போது வழியில இந்த கதையோட வெள்ளி வந்து நிக்கிறா ஏமா யார் நீ இந்த டைம்ல எங்க என்ன பண்ணிட்டு இருக்க ஐயா என்னோட பேரு லிஜி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட தங்கச்சி ரொம்ப கோரமான முறையில இறந்து போயிட்டா அவளோட தலைய துண்டா போயிடுச்சு உங்களோட பேக பாக்கும் நீங்க இறந்து போன உடல்களை தைக்கக்கூடிய ஆள் தானே பிரச்சனை இல்லன்னா என் தங்கச்சி உடம்ப தைச்சு கொடுக்க முடியுமா சரி நேரம் வேற அதிகமாயிடுச்சு நைட்டு

அந்த பெட்டியை திறந்து பாக்கும்போது உள்ள வில்லியோட தலை இருக்கு ஒரு நிமிஷம் ஹீரோவே பயந்து போயிடுவான் சார் பயப்படாதீங்க அது என்னோட இரட்டை சகோதரி ஓ அப்படியா அதான் முகஜாட ஒன்னா இருக்குது இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டியாமா சரி சரி நீங்க கொஞ்சம் வேலை பார்த்துட்டு நான் குளிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு வில்லி அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவா அதுக்கு அப்புறமா ஹீரோ உடம்ப தைக்கிறதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான் கூடவே துண்டிக்கப்பட்ட உடலை நான் இணைக்க போறேன் அது மூலமா வெளியில சுத்திக்கிட்டு இருக்க ஆன்மா இந்த உடலுக்குள்ள வரட்டும் மறுபிறவிக்காக இந்த மனித ஆன்மா சொர்க்கத்துக்கு போகட்டும்னு இவன் நிறைய மந்திரங்களை சொல்லிக்கிட்டேதான் அந்த தலையவும் தச்சு முடிக்கிறான் நல்லபடியா தலையவும் ஒன்னு சேர்த்தாச்சு அப்ப திடீர்னு வீட்டோட கதவு படார் படார் அடிக்குது பயங்கரமான காத்து வீசுது பதறி போன கொண்டகாரனும் ஹீரோவும் கதவை வந்து தாங்கி பிடிச்சுப்பாங்க அப்ப சந்தேகத்துல பின்னாடி திரும்பி பார்க்கும் போது டேபிளுக்கு மேல வைக்கப்பட்ட தங்கச்சியோட உடம்ப காணும் கொண்டகாரனுக்கு மரண பயம் அப்ப ஹீரோ பாருங்களேன் பேந்த பேந்த முழுகிறான் யோ இத பத்தியா இவ்வளவு பயப்படுற நீயே பாரு அதுக்கான பதில் தெரியும் பொறுமையா தலைய திருப்பி பாப்பான் பாருங்க வில்லியோட தலைய காணும் அதுக்கு பதிலா பாம்புகளா இருக்கு அப்படின்னா தலை எங்க போச்சுன்னு பாக்கும்போது அவளோட கையில பிடிச்சிருக்கா அதுலயுமே நிறைய பாம்புகள் இருக்கு கொண்டகாரன் படு பயங்கரமா கத்தும்போது ராட்சச பாம்பா மாறி வில்லி நொடி பொழுதுல அவனோட கதையை முடிச்சுட்டா பயந்து போன ஹீரோ அங்க இருக்க பெட்டிகளுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுப்பான் ஆனா வில்லி விடுற மாதிரியே தெரியல சரி சண்டை போட்டா மட்டும்தான் தப்பிக்க முடியுங்கிறத புரிஞ்சுகிட்டு தன்னோட ஊசி நூலையே ஒரு பிளேடு மாதிரி பயன்படுத்த பாப்பான் ஆனா வில்லி அதுக்குள்ளேயே ஹீரோவை அடிச்சு அதே இடத்துல மயங்க விட அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது தெளிவா காட்டல இந்த இடத்துல அப்படியே மங்களகிரமா டைட்டில் போட்டு படத்த ஆரம்பிக்கிறாங்க இப்ப மயக்கத்தை விட்டு ஹீரோ கண்ண முடிச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய பார்ல இருக்கான் அந்த இடம் ஃபுல்லாவே எக்கச்சக்கமான சரக்கு பாட்டில் பாட்டில் அடிக்கிறது அட நம்ம எப்படி இங்க வந்தோம் அப்படி இப்படின்னு இவனுக்குள்ளேயே நிறைய குழப்பம் கூடவே லாஸ்டா வெளிய பாத்தது அவளோட பாம்பு உருவம் இந்த மாதிரி எந்த விஷயங்களுமே இவனுக்கு ஞாபகத்திலயும் இல்ல அப்ப அங்க வந்த ஓனரமாவும் தம்பி நேற்று நைட்ல இருந்து வர ஆளுங்களுக்கு நிறைய சரக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்க பாரு இப்ப கூட உனக்கு நூறு வெள்ளி நாணயங்களுக்கு மேல பணம் செலவா இருக்கு எப்படி செக்கா தர போறீங்களா இல்ல கேஷா தர போறீங்களா எது நூறு வெள்ளி நாணயங்களா இந்த பெருமா நானும் உன்கிட்ட எந்த சரக்கும் கேட்கல அந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல இந்த பாரு நான் மாவட்ட தலைவரோட ஆளு பணத்தை கொடு அப்படி இல்லன்னா போலீஸ் போலீஸ் எங்க ஏமா சத்தியமா எங்கிட்ட பணமே இல்லமா அப்படின்னா கணக்க முடிக்க எங்கிட்ட ஒரு வழி இருக்குன்னு ஹீரோவா அலேக்கா பெட்டுக்கு தூக்கிட்டு வந்து அவன் மேல இப்ப ஓனரமா பாஞ்சிட்டு இருக்கா அட கரும முடிச்சவளே என்ன விட்டு போய் தொலைனு இவன் ஒரு பக்கத்துல கதறி அழுதுட்டு இருக்கான் கடைசியில தன்னோட கற்பையே பறி கொடுத்துட்டு நம்ம ஹீரோ மறுபடியும் தன்னோட வீட்டுக்கு வந்திருக்கான் முகத்துல வேற இன்னும் முத்த கரைகள் இருக்கு ஆஹா இப்படியே போனா கிட்ட மாட்டிப்போன்னு சொல்லிட்டு மூஞ்சு புல்லா கறிய பூசிக்கிட்டான் வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா நம்ம கதையோட ஹீரோயின் இருக்காங்க ஏப்பா எவ்வளவு நேரம் ஆச்சு நேத்து வேலைக்கு போயிட்டு இன்னைக்கு இவ்வளவு லேட்டா வர முக்கியமா நீ காப்பாத்தி கொண்டு வந்த பொண்ணு அவ வேற உன்னை காணும் கணும்னு ஏங்கி போயிட்டா எது நான் காப்பாத்தின பொண்ணா அவங்க பக்கத்துல இருக்க சுடுகாட்டுல நான் வழி தெரியாம முடிச்சுட்டு இருந்தேன் அப்ப நீங்க தான் ஏன் வீட்டுக்கு வாங்க ஓய்வு எடுத்துட்டு போங்கன்னு இங்க கூட்டிட்டு வந்தீங்க என்ன நடந்துச்சுன்னு தெளிவான விஷயம் புரியாம ஹீரோவும் ஆடு மாதிரி தலையாடிட்டு நீங்க எங்க போனோம்னு கேக்கும் ஐயா நான் பக்கத்துல இருக்க தீவா நகரத்துக்கு போய் ஆகணும் சரி சரி அதெல்லாம் அப்புறம் போய்க்கலாம் முதல்ல நீங்க சாப்பிட்டு ரொம்ப நாளா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு பின்னாடி ஒரு ரூம் இருக்கு அதை கிளீன் பண்ணி கொடுக்குறேன் ரெண்டு மூணு நாள் ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா தெம்பா உங்க ஊருக்கு போங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார்

இருக்காங்க இல்லையா அவள இந்த வில்லி பேப்ல ஹீரோவோட பின்பக்க வீட்டுக்கே தூக்கிட்டு வந்திருக்கா தான் உடம்புக்குள்ள இருந்து ராட்சச பாம்பு வெளியில கொண்டு வந்து நொடி பொழுதுல ஓனரம்மாவோட கதையவே முடிச்சுட்டா அடுத்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி பாத்திங் டேபிள குளிச்சுட்டு இருக்கா இது கடையில ஹீரோயின் எங்க அந்த வில்லிக்கு ரூம்ல நல்லா செட் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல நீங்க எதுக்கும் ஒரு இட்டு போய் பாத்துட்டு வரீங்களா சரி சரி பாத்து தொலைறேன்னு சொல்லிட்டு நேரா பின்பக்க வீட்டுக்கு வந்து பார்க்கும் போது வெள்ளி பாத்திங் டேபிள குளிச்சுட்டு இருக்கா அவ அறகுறையா இருக்க விஷயத்த பார்த்து ஹீரோவுக்கு லைட்டா ஜொல்லு ஊத்துது என்னதான் பயபுள்ள கல்யாணமே பண்ணிருந்தாலும் கூட ஒரு பொண்ண பார்த்ததுமே இவனுக்குள்ள ஒரு சின்ன சபலம் சரி மறுபடியும் பாக்கலாமேனு லைட்டா எட்டி பாக்கும்போது அங்க இறந்து போன ஓனர் அம்மாவோட உடம்பு இருக்கும் இல்லையா அத அரையும் குறையுமா பார்த்துட்டான் அட நம்ம பார்த்தது உண்மையா பொய்யான்னு தெரியலையே எதுக்கோ மறுபடியும் செக் பண்ணலாமே சொல்லிட்டு கதவு கேப் வழியா எட்டி பாக்கும்போது கரெக்டா அந்த வில்லி கதவை திறந்துட்டா பாக்க கூடாத இடத்த வர பாத்துட்டான் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல என்னோட மனைவி உங்களுக்கு ரூம் எல்லாம் செட் ஆயிடுச்சான்னு கேட்டா அதை விசாரிச்சுட்டு போலாம் நான் இங்க வந்தேன் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு நீங்க இங்க இருந்து கிளம்புங்கன்னு வழிஞ்சபடியா ஹீரோ கிட்ட பேசி அங்க இருந்து அனுப்பி வச்சிருவா அடுத்த இதே டைம்ல அந்த இறந்து போன ஓனர் அம்மாவோட பார் இருக்குல்ல ஒரு மந்திரவாதி வரா இவன ஷார்டா மைண்ட்ல வச்சுப்போம் ஒவ்வொரு பாட்டிலா நோந்து பாக்கும்போது இங்க ஒரு நாக அரக்கி வந்திருக்காங்க விஷயத்த கண்டுபிடிச்சிட்டான் இதே டைம்ல அந்த வில்லி ஒரு சின்ன பிளாஷ்பேக்க நினைச்சு பாக்குறா தங்கச்சியோட தலையை தைக்க சொல்லி ஹீரோ கிட்ட உதவி கேட்டிருப்பாள் அது எல்லாமே சுத்த போய் பல வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம மந்திரவாதி பூசாரி இருக்கான் அவன் தான் இந்த நாக அரக்கியான வில்லியோட மனித உடலை தான் சக்தியை பயன்படுத்தி மொத்தமா அழிச்சு அத ரெண்டு துண்டா வெட்டி போட்டிருக்கான் அன்னையில இருந்து வில்லி வெறும் பாம்பாவும் ஒரு மனித ஆன்மாவோட உருவத்துல மட்டுமே இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்திருக்கா இப்ப மறுபடியும் மக்கள் அதிகமா வேட்டையாடு அப்படின்னா அதுக்கு ஒரு மனித உடல் தேவை ஹீரோ வேற இறந்து போன உடம்புகளை மந்திர நூல்கள் மூலமா தைக்கக்கூடியவன் சோ இத தனக்கு சாதகமா கடன் வெள்ளி பல வருஷங்களுக்கு முன்னாடி அழிக்கப்பட்ட தன்னோட உடலையே தான் தங்கச்சியோட உடம்புன்னு போய் சொல்லி ஹீரோவுக்கு இலூஷனை கொடுத்த இவ சொல்ற எல்லாமே உண்மைங்கிற மாதிரி நம்ப வச்சு நினைச்ச காரியத்தை சாதிச்சிட்டா உடம்பு நல்லபடியா தைக்கப்பட்டதால இப்ப வில்லி தன்னோட சொந்த உடலுக்கு திரும்ப வந்திருக்கா வெளிப்பக்கத்துல வேணா மனித தோலா இருக்கலாம் ஆனா உள்ள இருக்கக்கூடியது ஒரு ராட்சச பாம்பு இப்போ வரைக்கும் இவளுக்குள்ள எண்பது சதவீத மனித உடல் மட்டும் தான் இருக்கு ஒருவேளை நூறு சதவீத பவரும் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆன்மகனை மனசார தன்னை காதலிக்க வச்சு அவன் கூட ஒண்ணு ஒண்ணுமா இருந்தா மட்டும்தான் இது எல்லாமே சாத்தியமாகும் இந்த மாதிரி நடந்த எல்லாத்தையுமே வெள்ளி ஒரு பக்கத்துல பிளாஷ் பேக்கா நினைச்சு பாத்துட்டு இருக்கா அதுக்கப்புறமா குளிச்சு முடிச்சுட்டு வழக்கம் மனிதர்களை வேட்டையாடுறதுக்காக ஹீரோவோட வீட்டை விட்டு வெள்ளி கிளம்பிட்டா இதை தெரிஞ்சுகிட்ட நம்மளோட பூசாரி நாக அரைக்கிய தேடி காட்டுக்குள்ள இருக்க ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட வீட்டுக்கு வந்திருக்கான் எத்தா உள்ள வந்தவன் கால் தடிக்கி தொப்புனு கீழே விழுந்துட்டான் நல்லவேளை யாரும் நம்மள பார்க்கலன்னு சொல்லிட்டு நேரா கதவை திறந்து வீட்டுக்குள்ள வரும்போது அங்க இறந்து போன நிறைய பிணங்கள் இருக்கு அதை ஒண்ணு ஒன்னா நோந்து பார்த்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும் போது இவனுக்கு பின்னாடி அந்த வில்லி பாம்பு உருவத்துல வந்து நிப்பா நொடி பொழுதுல பூசாரி கதையை முடிக்கலாம் ட்ரை பண்ணும்போது இவன் என்ன சும்மாவா ஜெகஜால கில்லாடி மந்திர கொடைய டக்குனு பாம்போட வாயில விட கொடைய ஓபன் பண்ணதுமே போதுமே வில்லியால வழி தாங்க முடியாம வாய போலகுறா இதுக்கு மேல இங்க இருந்தா கண்டிப்பா நமக்கு பால ஊத்துறோம் போலனு சொல்லிட்டு வில்லி தப்பிச்சா போதுன்னு இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டா உடம்புல பவர் வேற கம்மியா இருக்கு ஏதாவது ஒரு மனித உடல வேட்டையாடியே ஆகணும் என்ன பண்ண போறோம்னு தெரியாம குழப்பத்துல இருக்க நேரத்துல கரெக்டா இந்த வில்லி ஒடிஞ்சிருக்க கூடிய அதே பாலத்தின் வழியா நம்ம

பாட்டி அம்மான்னு எல்லாருக்குமே குழந்தை பறக்கிறதுல ஒரு பிரச்சனை இருந்துச்சு இப்ப அந்த பிரச்சனை எனக்கும் வந்திருக்கு சாப்பிடாத மருந்தும் இல்ல போகாத மருத்துவரும் இல்ல ஆனா இப்போ வரைக்கும் எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்கல இப்ப ஹீரோன சாகடிக்கிற அளவுக்கு பக்கத்துல வந்த வெள்ளி பாதிலேயே அந்த பிளான ஸ்டாப் பண்ணிட்டு இவ இன்னொரு பிளான் போட ஆரம்பிக்கிறா மேடம் உங்களுக்கு பிரச்சனை இல்லனா என்கிட்ட ஒரு மருந்து இருக்கு அதை பயன்படுத்தி கண்டிப்பா குழந்தை பிறக்க வைக்க முடியும் என்ன சொல்றீங்க நிஜமாவா ஆமா மேடம் எங்க அம்மா சாகறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய மருத்துவரா இருந்தாங்க அவங்க விட்டுட்டு போன மருந்து குறிப்பெல்லாம் ஏங்கிட்டதா இருக்கு உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க நானே அந்த மருந்து

விஷயத்தை விட்டு ஹீரோயினும் கண்ணமளிக்கும் போது மேடம் நீங்க என்ன மருந்து கொடுத்தீங்க முன்ன விட என் உடம்பு ரொம்ப சுறுசுறுப்பா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது சிரிச்சுக்கிட்டே இல்லையோ ரொம்ப அவசரப்படாதீங்க மருந்து இன்னும் முழுசா வேலை செய்ய டைம் இருக்கு அதனால நைட் வரைக்கும் இங்கேயே ஓய்வுடுங்க உங்களுக்காக ஒரு சிறந்த சூப்பர் நான் கொண்டு வரேன் அதுல என்னோட மூலிகை எல்லாம் கடந்து கொடுக்கும் போது குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமா நீங்களும் ஹீரோவும் ஒன்னா இருந்தா போதும் கண்டிப்பா உங்களுக்கு கருத்தரிக்கும் அதுக்கப்புறமா ஹீரோயின் அதே இடத்துல தூங்க ஆரம்பிக்கிறா இது கடையில வில்லி உணவு தேடி பக்கத்துல இருக்க அந்த கல்லறைக்கு வந்திருப்பா ஆனா அதே இடத்துக்கு நம்ம மந்திரவாதி வந்துட்டான் நம்ம போன முறை எங்கிட்ட இருந்து தப்பு

கம்பவுண்ட் சுவரையும் எட்டி பார்க்கும் போது அதுல ஹீரோவோட பின்பக்க வீடு தெரியுது பொறுமையா உள்ள வந்தவனுங்க வீட்டுக்குள்ள யார் இருக்கான்னு எட்டி பார்க்கும் வில்லி தான் மனித உடம்புல இருந்து ராட்சத பாம்பா வெளியில வந்து தூக்கத்துல இருக்க ஹீரோனுக்கு முன்னாடி வந்து நிக்கிறா இதை ஒளிஞ்சிருந்து பார்த்த காவலிங்க ரெண்டு பேருமே செஞ்சு வச்ச சில மாதிரி அதே இடத்துல மயங்கி விழுந்துட்டானுங்க உடனே வில்லி இதான் சாக்குன்னு அவங்க ரெண்டு பேரையும் சாகடிச்சு அவங்களோட இதயத்தின் மூலமா ஒரு சூப்பர் ரெடி பண்ணுவா அத மட்டும் இல்ல ஹீரோனுக்கு அந்த உணவை சாப்பிடவும் கொடுப்பா இந்த பாரு நீ கேட்ட மாதிரியே உனக்கு எல்லா விதமான மருந்துகளையும் நான் கொடுத்துட்டேன் இதுக்கப்புறம் நீயும் புருஷனும் ஒன்னா இருக்கிறது மட்டும்தான் வேலை ஐயோ ரொம்ப நன்றி மேடம் இன்னைக்கு என் புருஷன் வெளியில போயிட்டு வீட்டுக்கு மட்டும் வட்டும் அவன் கூட கபடி விளையாண்டு குட்டி ஹீரோவனை பிறகு வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சந்தோஷத்தோட நேரா வீட்டுக்கு விட்டா அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வேலைக்கு போன ஹீரோவும் கையில கூடிய ஹேர்பினோட வீட்டுக்கு வந்திருக்கான் தாடப்படலாம் சாப்பாடு செஞ்சு நைட்டு கசமு சாவுக்கு ரெடி ஆகுறானுங்க அப்பதான் நம்ம ஆளு இவன் கொண்டு வந்தா அந்த ஹேர்பின்ன குடுப்பான் ஏங்க என்ன இது பாக்க ரொம்ப விலை அதிகமா இருக்கும் போல அட நார்மலாவே உனக்கு இந்த மாதிரி ஹேர்பின் எல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல அதான் ஆடம்பரமா இருந்தாலும் பரவாயில்லன்னு அதிக பணம் கொடுத்து உனக்காக நான் வாங்கிட்டு வந்தேன் மாமாவுக்கு என்

அப்படி இப்படின்னு பேச்சு குடுத்துக்கிட்டே பக்கத்துல வரும்போது டக்குன்னு அவளும் திரும்பி பாக்க அது நம்மளோட வில்லி ஊருக்கு அவளா ஒரே அடியில கதையை முடிச்சிட்டா இப்ப இவன் கத்தக்கூடிய சத்தம் கேட்டு ஹீரோ கூட ஒண்ணு மண்ணுமா இருந்தா ஹீரோயின் இருக்கால அவ சுயநனவுக்கு வந்துட்டா இன்னும் தெளிவா சொல்லணும்னா இவ்ளோ நேரமா ஹீரோ ஹீரோயின் ஒன்னா இருந்திருப்பாங்கல்ல அது எல்லாமே வில்லி மருந்துன்னு சொல்லி கொடுத்த ஒரு வசிய பொருளால மட்டும்தான் இந்த உண்மை தெரிஞ்சதுமே கோவம் தாங்க முடியாம ஹீரோ கொடுத்த ஹர்பின் தலையில மாட்டிக்கிட்டு நேரா வில்லிய பார்த்து பயங்கரமா சண்டை போடலான்னு பின்பக்க வீட்டுக்கு வரும்போது அந்த இடத்துல யாருமே காணோம் சொல்ல இடமே இருண்டு போய் கிடக்குது சடனா அலமாரியோட கதவு வேற திறக்குது பக்கத்துல வந்து பார்த்தா பயபுளுக்கு சம ஷாக்கு ஏன்னா உள்ள இதுக்கு முன்னாடி வில்லி சாகடிச்ச அந்த ஓனரமா அம்மா உடம்பும் இன்னொரு ஆளோட உடம்பும் பினமா கிடக்குது இத க்ளோஸ் அப்ல பார்த்து பயந்து போன ஹீரோயின் தடுமாறி தொப்புனு கீழே விழும்போது அங்க அந்த வில்லி வந்து நிக்கிறா என்ன மேடம் இந்த டைம்ல எங்க வந்திருக்கீங்க அது ஒண்ணும் இல்ல நீ சாப்டியான் பார்க்க வந்தம்மா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் இருந்து கிளம்புறேன் அட அவசரப்படாதீங்க பார்க்க வந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு எப்படி இவ்வளவு வேகமா போக முடியும் உங்க உடம்ப பார்த்தா ரொம்ப குளிரமா இருக்கு இருங்க நான் உங்களுக்கு ட்ரெஸ் குடுக்குறேன்னு பொறுமையா கபோர்ட திறக்கும்போது உள்ள பிணத்துக்கு பதிலா இந்த முறை டிரஸ் இருக்கு ஹீரோயினுக்கு ஒரு நிமிஷம் என்ன நடக்குதுன்னே புரியல இப்பதான் பிணத்தை பார்த்தோம் அதுக்குள்ள எப்படி துணியா மாறுச்சுன்னு மண்டைய போட்டு பிச்சிட்டு இருக்கா உள்ளுக்குள்ள பயத்தோடய அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவா அன்னைக்கு நைட்டு நல்லா தூங்கிட்டு காலையில கண்ண முடிக்கும் போது ஹீரோ சந்தேகத்துல அம்மா நேத்து நைட்டு அந்த வில்லைய பாக்க போனயே என்னாச்சு இல்லங்க அவகிட்ட ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு உடனே அவளை இந்த இடத்தை விட்டு அனுப்பி வைக்கணும்னு சொல்லிட்டு வேக வேகமா வீட்டை விட்டு கிளம்பிட்டா இதே டைம்ல அந்த தலைவர் கால கூட இருக்க அல்லக்கையை பார்த்து ஏடா எனக்கு ஒண்ணு விட்ட பங்காளி அந்த ஓனர் பொண்ணு ரொம்ப கூடமா இறந்து போயிருக்கு அவ இறப்புக்கான காரணம் என்ன குற்றவாளி யாருங்கிற எந்த ஒரு தகவலும் இப்ப வரைக்கும் தெரியல நல்லா தின்னுட்டு தின்னுட்டு தூங்க தான் இப்படி பேசிட்டு இருக்கும் போதே குற்றவாளிய பத்தி ஒரு தகவல் கிடைச்சிருக்குன்னு ஒரு குரல் கேக்குது இந்த இடத்துல கட் பண்ணா அடுத்து நம்ம ஹீரோவை காட்டுறாங்க நேரா வெளிய பாக்க வந்திருக்கான் ஆமா உனக்கும் ஹீரோனுக்கும் என்னதான் பிரச்சனை சத்தியமா எனக்கு எதுவும் தெரியலங்க ஆனா ஒண்ணு உங்களை பார்த்த முதல் நிமிஷத்துல இருந்து நான் உங்களை ரொம்ப மனசார காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் பிரச்சனை இல்லனா நீங்களும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலாமா ஏற்கனவே ஹீரோவுக்கு இந்த வில்லிய லைட்டா பிடிக்கும்ல சோ அதனால உனக்குள்ள இருக்க ஃபீலிங் மாதிரியே எனக்கும்

மாதிரி அமைதியாடுவான் அதுக்கப்புறமா வெள்ளி தங்கி இருக்கக்கூடிய அறைக்கு வந்து பார்க்கும் அந்த பயபுள்ளிய காணும் காவலாளிங்க இதான் சாக்குன்னு இறந்து போனவங்க சம்பந்தப்பட்ட ஏதாவது தடயங்கள் இருக்கான்னு தேடி பாக்குறாங்க இப்ப வரைக்கும் எதுவுமே கிடைக்கல அப்பதான் அங்க இருக்க அலமாரியோட கதவு திறக்குது அதுக்குள்ள இறந்து போன உடல்கள் இருக்கு இதை ஹீரோயின் பார்த்ததுக்கு அப்புறமா பக்கத்துல இருக்க போலீஸ் கிட்ட சொல்லலாம் நினைக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு வெளியில போன வில்லியும் திரும்ப வந்துட்டா என்னையே மாட்டி விட பாக்குறியா பாடி சோடா உனக்கு ஏண்டி கஷ்டம் நீ விரிச்ச வலையில நானே உன்னை மாட்ட வைக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல நீங்க தேடிக்கிட்டு இருக்க ஆள் நான் சொல்லிட்டு வேணும்னே இவளை சரண்டர் ஆகிறா அதுக்கப்புறமா ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு வந்து உண்மையை சொல்லுமா எதுக்காக இந்த கொலையெல்லாம் பண்ணு கேப்பாங்க ஆனா வில்லிய பாருங்களா நான் என்ன கொலைய பண்ண அட என்ன கதை விட்டுட்டு இருக்கியா நீ குற்றவாளின்னு நீயே ஒத்துக்கிட்டியே இப்ப என்னடா நான் பிளேட்டையே திருப்பி போடுற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொன்னது எல்லாமே போய் ஆனா ஏன் எதுக்காக தலைவரே சொல்றதா முழுசா கேளுங்க நீங்க நினைக்கிற மாதிரி அந்த ஹீரோயின் இருக்கால அவன் நல்லவ கிடையாது அவதான் மக்களை வேட்டையாடக்கூடிய பாம்பு அரக்கி இந்த விஷயத்த என் கண்ணுக்கு நிறைவே பார்த்தேன் எங்க ஒரு வேலை நான் போலீஸ்க்கு முன்னாடி அமைதியா இருந்திருந்தேன்

போய் போலீஸ்கிட்ட கொலைய பண்ணான்னு கோத்து விட்டுருக்க உனக்கு என்ன பைத்தியமா ஏங்க என்ன இப்ப கூட என் பேச்ச நம்ப மாட்டீங்க ஆதாரத்தை காட்டினா கண்டிப்பா தோ இந்த பெட்டியை பாருங்க இதுக்குள்ள இறந்து போன உடல்கள் இருக்குன்னு அலமாரியோட கதவுகளை திறந்து பார்த்தா உள்ள எந்த ஒரு உடல்களுமே இல்ல அங்க வெறும் துணி மட்டும் தான் இருக்கு ஹீரோவுக்கு என்ன தோணும் ரைட்ரா தன் பொண்டாடிக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு போல இவள்கிட்ட பேசி இனிமே வேஸ்ட்னு சொல்லிட்டு கடுப்புல நம்மளால் அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டான் அப்ப ஹீரோவை பாருங்க உள்ளுக்குள்ள இருக்க பயங்கரமான கோவத்தால தன்னையை அறியாம அந்த வில்லியோட விஷத்தால இவள் லைட்டா அந்த நாக அரக்கையா மாறுறவாரு தெரியுது இருந்தால் இருந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவளை குணமாயிடுவா கட் பண்ணா இதே டைம்ல ஹீரோ அந்த வில்லிய பாக்குறதுக்காக சிறைச்சாலைக்கு வந்திருக்கான் வெளியில ஒரு காவலாளி உட்கார்ந்துருக்கான் யோ இதென்ன உங்க அப்பா விட தலைவரோட அனுமதி இல்லாம எவனும் உள்ள போக கூடாது அண்ணா எங்கிட்ட மூணு வில்லி நாணயங்கள் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா உள்ள போலாம் தலைவனாவது மண்ணாங்கட்டியாவதுன்னு பணத்தை பார்த்ததுமே காவலாளி அப்படியே உள்டாவா பேசிட்டான் நேரா வில்லி இருக்க கூண்டுக்கு வந்தவன் என்ன மன்னிச்சிரு என் மனைவிக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதான் உன் மேல தப்பா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா பதிலுக்கு வில்லியும் நான் சொல்றது கேட்க கொஞ்சம் வினோதமா தான் இருக்கும் ஆனா உன் பொண்டாட்டி உடம்புக்குள்ள பொம்பளைதான் பேய் இருக்கு அதுவும் சாதா பேய் கிடையாது நாக அரக்கியோட பேய் விளங்குச்சு போ இப்பதான் என் பொண்டாடிய திட்டு வந்தேன் இப்போ மறுபடியும் நீ ஆரம்பிச்சிட்டியா அட போங்கடி உங்க சங்கத்தமே வேணான்னு சொல்லிட்டு கடுப்புல ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான் நேரா வீட்டுக்கு வந்து பார்க்கும் அங்க நிறைய காவலர்கள் கையில் ஆயுதங்களோட வீட்டை வட்டமிட்டு நிக்கிறானுங்க டேய் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அதுவா இந்த வீட்ல ஒரு நாக அரக்கியோட பேய் இருக்கான் தோ இந்த பொடிய போட்டா போதும் அந்த நாக அரக்கி கண்டிப்பா வெளியில வருவான்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல கொட்டுறதுக்கு பதிலா அவசரப்பட்டு ஹீரோ மேல கொட்டிட்டானுங்க அப்பதான் அங்க இருக்க வீட்டோட கதவு கேப் வழியா அந்த மந்திரப்படி நேரா வீட்டுக்குள்ள இருந்த ஹீரோயின் மேலையும் பட்டுருச்சு கொஞ்சம் கொஞ்சமா அவ ஒரு பாம்பு அரைக்கியா மாறி வெளியில வந்து நிப்பா இவளோட கண்களை பார்த்து பயந்து போன காவலாளிகள் அட்டாக் பண்ணலாமே பக்கத்துல வரும்போது இவ ஒரு கத்து கத்துனதுமே மொத்த பேருக்கும் வைத்த கிழகுது ஆனா ஹீரோ மட்டும் இதெல்லாம் பார்த்து பயப்படாம நேரா பக்கத்துல வந்தவன் அவளோட கண்ணத்தை முதல்ல பிடிக்கிறாங்க சரி புருஷனுக்கு நம்ம மேல இன்னும் பாசம் இருக்குதுன்னு ஹீரோயினுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஆனா அங்கதான் ட்விஸ்ட் ஹீரோ கொடுத்த அந்த ஹேர் பென் இருக்குல்ல அதை புடுங்கி ஹீரோயினோட நெஞ்சிலேயே ஒரு குத்து உண்மையை சொல்ல என்னோட மனைவி யுவான் எங்க யோ முட்டால் புருஷா நான் தான் யுவான் இல்ல நாக அரைக்குதான் நீ உன்னை நம்ப மாட்டேன் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு காவலாளிகள் கையில இருக்க கத்தியை பிடுங்கி மொத்த பேரும் சரமரியா வாழ வச்சு விட்டுவானுங்க ஹீரோயினால எவ்வளவு நேரத்துக்கு வழியை தாங்க முடியும் சோ படு பயங்கரமா கத்தும் போது மொத்த பேரும் பயந்து விளக்கிடுவானுங்க இதா சாக்கன நம்மால அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி பக்கத்துல இருக்க காட்டுக்குள்ள போயிடுவா ஆனா ஹீரோவுக்கு மட்டும் தன்னோட மனைவி எங்க போயிட்டான்னு உள்ளுக்குள்ள நிறைய கவலைகள் இருக்கு இது கடையில அந்த தலைவர் இருக்கான்ல அவன் நேரம் வில்லிய பார்த்து மேடம் எங்களை மன்னிச்சிருங்க நீங்க தான் நாக அரைக்கின்னு தப்பு கணக்கு உங்களுக்கு தான் இந்த அரைக்க இனத்தை பத்தி ரொம்ப நல்லா தெரியும் போல தப்பிச்சு போன ஹீரோயின பிடிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா சிரிச்சுகிட்டே வில்லியும் பொதுவா நாக அரக்கிகளுக்கு மனித இதயத்துக்குள்ள இருக்க ரத்தம் தான் பிடிக்கும் ஒரு மனிதனோட இதயம் பண்டை இதயத்தோட லைட்டா ஒத்து போகும் அதனால நிறைய பன்றியோட இதயங்களையும் நான் ஏற்கனவே கொடுத்த மந்திர பொடி அப்புறம் லோடு லோடா சரகு இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வடக்கு திசையில இருக்க சுடுகாட்டு பகுதியில ஒரு மிகப்பெரிய குடிய தோண்டி ஊத்தி வைங்க கண்டிப்பா அந்த நாக அரக்கி பன்றியோட இறைச்சி மேல ஆசைப்பட்டு சுடுகாட்ட தேடி தானாவே வருவா எங்க அப்படியே சீன் கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோ ஹீரோன காணுங்கிற வேதனையை தாங்க முடியாம பையன் குடங்குடமா சரக்கடிச்சிட்டு இருக்கான் சடனா அப்பங்க வந்த ஹீரோயின் ஏங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தண்ணி அடிக்கிறது சுத்தமா செட் ஆகாது நான் எங்க போயிட போறேன் உங்க பக்கத்துல தான் இருக்கேன் நல்ல விதமா பாசமா பேசிட்டு அந்த உருவம் டக்குனு மறைஞ்சு போயிடுச்சு ஐயோ ஒருவேளை நம்ம நினைச்ச மாதிரி அவன் நாக அறக்கியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல உண்மையாவே தன்னோட மனைவியா இருந்தா என்ன பண்றது நேர்ல பார்த்து விசாரிச்சாதான் உண்மை தெரியும்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோ அழுதுகிட்டே காட்டுக்குள்ள ஓடிவிறான் இவான் நீ எங்கமா இருக்க நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் தயவு செஞ்சு எனக்கு முன்னாடி வா உங்ககிட்ட நிறைய பேசணும்னு கதறி அழுதுகிட்டே காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கான் இது எல்லாத்தையும் எல்லாத்தையுமே கண்ணு கட்டுற தூரத்துல இருந்து நம்ம ஹீரோயினும் உடம்பு ஃபுல்லா ரத்த கரைகளோட பாத்துட்டு இருக்கா அப்ப அங்க வந்த வில்லியம் என்னமா நான் கொடுத்த விஷம் நல்லபடியா வேலை செஞ்சிருச்சு போல நீ கெஸ் பண்ண மாதிரியே நான் தான் நாக அரைக்கி கடுப்பான ஹீரோயினும் எதுக்காக இதையெல்லாம் பண்ணிட்டு இருக்க காரணங்கள் ஒன்னே ஒண்ணுதான் இறந்து போன உடம்ப தைக்கிறதுல ஹீரோவுக்கு அதிகமான திறமைகள் இருக்கு அது மூலமா தான் மந்திரவாதியால வெட்டப்பட்ட என்னோட உண்மையான உடம்ப கூட தேடி கண்டுபிடிச்சு மறுபடியும் அதை ஒண்ணு சேர்த்து பாத்தியா இப்ப அதுக்குள்ள நான் ஒளிஞ்சிருக்க ஆனா இந்த உடம்புக்கு அடிக்கடி மனித இதயங்களை கொடுத்தா மட்டும்தான் வெளித்தோல் பாதுகாப்பா இருக்கும் அப்பதான் இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு என்ன வலி இருக்குன்னு யோசிக்கும் போது என்ன முழுசா நேசிக்க கூடிய ஒரு ஆள் கூட நான் மனசார ஒண்ணு மண்ணுமா இருந்துட்டேன் வையன் நிரந்தரமா இந்த மனித தொழில் எனக்கே சொந்தமாயிடும் நான் அதுக்கப்புறம் வழுக்க டைமா எந்த ஒரு மனித இறைச்சிகளையும் சாப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது முதல் முறையா ஹீரோவை எப்ப பார்த்தனோ அப்பவே எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சு பிடிச்சு அதனால அவன் என்னை காதலிக்கணும் நானும் அவனும் ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்பட்டோம் எனக்கு இடைஞ்சலா இருந்த ஒரே ஒரு ஆளு அது நீ மட்டும்தான் சோ உன்னோட கதையை முடிக்கணும்னு வேணும்னு உனக்குள்ள நாக விஷயத்தை அனுப்புன சின்ன சின்ன தோற்றங்கள்ல மட்டும் நீ ஒரு நாக அறக்கியா இருக்கதால காவலாளிகளும் உன்னோட

மந்திரப்புடியை கலந்து அத ஒரு மிகப்பெரிய குழியில ஊத்திருப்பாங்கல்ல அந்த தண்ணி கூட தள்ளி விட்டானுங்க வழிதாங்க முடியாம ஹீரோயின் கதறி எழுதிட்டு இருக்கா கரெக்டா அப்பங்க வந்த ஹீரோவும் டே அது என்னோட புண்டாடிடா தயவு செஞ்சு அவளை விட்டுருங்க விட்டுருங்கன்னு கெஞ்சுவான் அப்ப ஹீரோன பாருங்களேன் எங்க ஒரு வேலை வில்லி தன்னோட கணவனை கொன்றுவானோன்னு பயந்துகிட்டு நீ நினைக்கிற மாதிரி நான் உன் புண்டாடி கிடையாது உன் மனைவிய மொத்தமா நான் முழுங்கிட்டேன் அப்படி இப்படின்னு போய் சொல்லி ஹீரோவைய நம்ப வைக்கிறா மனசுடைஞ்சு போன நம்மாலு நடக்கிற எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்க காவலாளிகள் இதா சாக்குன்னு ஒரு தீப்பந்தத்தை தூக்கி போடுவானுங்க அது அங்க இருக்க சரக்கலை பட்டதுமே சம்பவ ஹீரோ ஹீரோயின் உடம்பு பயங்கரமா காயமடைஞ்சிடும் அப்பதான் மருத்துவர்கள் செக் பண்ணி பாக்கும்போது உடம்புக்குள்ள ஒரு குழந்தை இருக்க விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க உடனே அதை வெளியில எடுத்து பார்க்கும் அது ஒரு மனித குழந்தை அட்டா பாவீங்களா இது என்னோட மனைவிடா மனித பிறவி நீங்க தான் அரைக்கி அரைக்கின்னு அவ மேல தப்பான பணிகளை போட்டீங்க மூணு வருஷமா குழந்தையே இல்லாம கஷ்டப்பட்ட ஹீரோ இப்ப குழந்தை கிடைச்சும் அது உயிரோட இல்லையன்னு பயங்கரமா அழுது ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் இந்த இடத்துல கட் பண்ணா அடுத்த சில பல நாட்களுக்கு அப்புறமா கல்யாண கோலத்துல நம்ம ஹீரோவும் அந்த வில்லியும் முதலிரவுக்காக ரூமுக்கு வந்திருப்பாங்க கசமுசாவுக்கு முன்னாடி லைட்டா தேநீரை ஊத்தி குடிக்கும்போது

அப்படிங்கிற விஷயத்த ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டான் தான் மனைவியோட இறப்புக்கு பழி தீக்கிறதுக்காக தான் அவ குடிச்ச தேனீர்ல பயபுள்ள மருந்து கலந்து விட்டாங்க பயந்து போன வெள்ளி தப்பிச்சா போதும்னு வீட்டை விட்டு தெரிச்சு ஓடும் போது வழியில காவலர்கள் ஒரு வலைய வச்சு இவளையும் பிடிச்சிட்டானுங்க ஆக்சுவலா இது எல்லாமே ஹீரோவும் போலீஸ்காரங்களும் போட்டு வச்ச திட்டத்துல ஒண்ணு ஆனா வெள்ளி என்ன சாதாரணமானால அந்த சங்கிலி எல்லாம் அத்து போட்டு ஹீரோவுக்கும் காவலர்களுக்கும் அட்டி மொத்த பேரும் சுருண்டு விழுந்துட்டாங்க நல்ல வழியா அப்ப அங்க வந்த மந்திரவாதி தான் முழு பவரை பயன்படுத்தி அட்டாக் பண்ணுவான் ஆனா வில்லிக்கு பெருசா காயம் பட்ட மாதிரியே தெரியல என்னடி நாகரிக்கையா மாதிரி நீதான் தான் பயமுறுத்துவியா

அப்பதான் மந்திரவாதியும் இந்த பாரு உன்னோட மந்திர நூல்கள் உதவியால தான் அந்த வில்லிக்கு மனித உடம்பே கிடைச்சது அப்படின்னா ஒரு தான் அவளை அழிக்கிறதுக்கான ஆயுதம் இப்படி எல்லாம் சொல்லிட்டு தாங்கிட்ட இருக்க குடைய தூக்கி போது அது வில்லிய நகர முடியாத மாதிரி ஒரு கவசம் மாதிரி அவளை லாக் பண்ணிடுச்சு ஹீரோ இதான் சாக்குன்னு தாங்கிட்ட இருக்க ஊசி நூல ஒரு பாதிய அந்த வில்லி உடம்புல குத்தி விட்டான் இன்னொரு ஊசிய தான் உடம்புல குத்தும் போது கயிறு மூலமா ஹீரோ உடம்புக்குள்ள இருக்க ரத்தம் டைரக்டா அந்த வில்லி உடம்புக்குள்ள போக கொஞ்சம் கொஞ்சமா அவளோட உடம்பே எரிஞ்சு அதே இடத்துல காத்தோட காத்தா மறைஞ்சிட்டா இதெல்லாம் நடந்து சில பல ஆயிடுச்சு வழக்கம் போல நம்ம ஹீரோ